அனு ஏஞ்சலின்ஸ் கிச்சன் சார்பாக வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற ரெசிபி எலையட. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு போல்ல கழுவின பச்சரிசி 2 கப், தேவைக்களவு தண்ணி, ஊற வைங்க 2 மணி நேரம். தண்ணிய வடிச்சிருங்க. ஒரு பிளெண்டர் ஜார்ல ரைஸ் போடுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இத நம்ம சலிச்சி எடுப்போம். ஒரு பேன்ல அரிசி பொடி, ஒரு 10 நிமிஷம் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. பேன்ல 1/2 கப் தண்ணி ஊத்துங்க. உப்பு கொதி வரட்டும். வறுத்த அரிசி பொடி போடுங்க. நல்லா mix பண்ணுங்க. நல்லா பிசைஞ்சு வைங்க. ஒரு ஸ்மூத் டோ பதத்துக்கு ஸ்டஃபிங்க்கு வேண்டியது 1/2 கப் வெல்லம், 1 கப் துருவின தேங்காய். mix பண்ணுங்க. வெல்லம் மெல்ட் ஆகுது. ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ட்ரை ஆயிட்டு நெய் ஊத்துங்க. ஸ்டஃபிங் ரெடி. வாழை இலைய தீல வாட்டுங்க. இப்படி பண்ணுனா ஃபோல்ட் பண்ணும்போது வாழை இலை கிளியாது. இலைய நெய் வச்சு கிரீஸ் பண்ணுங்க. அரிசி மாவு உருண்டை எடுத்து இப்படி வைங்க. நல்ல கை வச்சு விரிங்க. ஸ்டஃபிங் வைங்க ஒரு சைடுல. ஈவன்லி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஹாஃப் ஃபோல்ட் பண்ணுவோம். சைடு சீல் பண்ணுங்க. ஒரு பேன்ல தண்ணி, ஸ்டீமர் பிளேட் வைங்க. கவர் பண்ணி தண்ணி பாயில் ஆகட்டும். ஒவ்வொரு இலை அடை வைங்க. ஸ்டீம் ஆகட்டும் 10 நிமிஷம். சுவையான ட்ரெடிஷ்னல் இலை அடை ரெடி. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சுவையான ரெசிபியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.